நோடி ஆரோக்கியத்தின் அடையாளம். அப்ப நாட்டில் எவ்வளவு மாடர்னைஸா எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, ஆஞ்சியோகிராம் இன்ஜியோகிராம் சிடி ஸ்கேன் ஓடி ஸ்கேன் எக்கச்சக்க விஷயம் இருக்கு. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த கோவில்பட்டியில ராமசாமி நாயக்கர் நைனா ரொம்ப ரொம்ப சாதாரணமா மூட்டில மண்ணு பத்து போட சொன்னாரு, முடக்கத்தான் கீரை சாப்பிட சொன்னாரு, முருங்கையில சாப்பிட சொன்னாரு, டெய்லி மூட்டில வெண்ணி தண்ணியும் பச்சை தண்ணியும் மாறி மாறி ஒத்தடம் கொடுக்க சொன்னாரு, புளிக்குழம்பு தரசி வச்சாரு, ரெண்டு கரண்டு சோறுக்கு மூணு கரண்டு காய்கறி சாப்பிட சொன்னாரு. அதோட பிரமாதமா மார்க்கெட்ல எந்த காய் கீழே அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கும் அதுதான் நல்ல காயின்னு என்ன நைனா ஓவரா பேசுறீங்கன்னா, எப்பா ரோட்ல ஆக்சிடென்ட் உருவாக்குறதுக்குன்னே ஒரு காய் இருக்கு தெரியுமான்னாரு. எனக்கு தெரியல என்ன, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பாரு ரோட்டில் டமால் டமான்னு வெள்ள பூசணிக்காய் உடச்சு போடுவாங்க, ஆக்சிடென்ட் அதை வச்சு நாட்டில் அதிகமாயிட்டு இருக்கு, அந்த காயிலாம்பா அதிக சத்து இருக்குனாரு. உண்மையா இல்லையா? கொஞ்சம் நேச்சுரோபதி கோர்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும், இந்த வெள்ள பூசணிக்காயில தான் ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லக்கூடிய ஒரு மகா உன்னதமான மினரல்ஸ் அதில் இருக்கு. ரொம்ப உடம்பு ஒபீசிட்டியானா வெள்ள பூசணிக்காய் சாறு சாப்பிட சொல்லுவாங்க, ரொம்ப அல்சர் ஆயிடுச்சுன்னா வெள்ள பூசணிக்காய் சாறு சாப்பிட சொல்லுவாங்க. அசிடிட்டி அமிலத்தன்மையை போக்கி அந்த நியூட்ரலைஸ் பண்ணி ஒரு அல்கலைனா மாற்றக்கூடிய சக்தி கிலோ அஞ்சு ரூபாய்க்கு விற்கிற பந்தா இல்லாத வெள்ள பூசணிக்காயில் தான் இருக்கு. அதை அம்மாவுக்கு கொடுத்து கொடுத்து சரி பண்ணி அதுக்கு பிறகுதான் அந்த நேச்சுரோபதி கோர்ஸ்ல என்னன்னு சொல்லி ஒரு சாதாரண டிப்ளமா இன் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ் எப்போ 36 வயசுல படிக்கிறேன். அதை படிச்சுட்டு இந்த 15 வருஷமா அந்த லைனுக்குள்ள இருந்து ஓரளவுக்கு சக்சஸ் ஆகி இம்மாம்பரி மனிதர்களுக்கு முன்னாடி பேச முடியும் என்றால் எனக்கு பாட்டி வைத்தியம் சொல்லி கொடுத்த விஷயத்தான் நீங்க நான் பறைசாட்டி கொண்டிருக்கு. ஏன்னா அந்த பாட்டிக்கு ஏதோ கமர்ஷியல் மைண்டே கிடையாது, தான் பேரே தான் பிள்ளைங்க நல்லா இருக்கும்னு நினைச்சாங்க. வயிற்று வலிக்காங்கவா, வயிற்றுல கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் தடவி சரி பண்ணாங்க. ஆமாம் கரெக்டாக இருந்தாட்டு. இதெல்லாம் 10 பஸ்ரித்தனம் சொல்கிற இடத்துல ஒரே ஒரு கேள்வி என் நண்பன் கேட்டான், மஞ்சக்காமலைக்கு ஊரெல்லாம் வைத்தியம் பார்க்குறாங்க, அந்த எம்பிபிஎஸ் டாக்டர் உட்பட ஹெப்படைட்ஸ் பிஆர் கூட்டம் எதா இருக்கட்டும் கடைசியில் கீவா நெல்லி அரைச்சி தான் தலையில் பத்து போடுறாங்க, இல்லை அந்த கீவா நெல்லியும் எடுத்து அந்த லிம் 52 டானிக் பார்த்துருப்பீங்க, எல்லா அந்த கரசனாகனையும் கீவா நெல்லியும் தானே வந்துச்சு. நான் உடனே ஒரு மரியாதைக்குரிய அந்த நவீன மருத்துவர்கிட்ட போய் கேட்டேன், ஏன் சார் மாடர்னாக எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதுக்கு ஏன் ஜாண்டிஸுக்கு பற்றி ரொம்ப விஷயம் இல்லைன்னு சொல்லும்போது, இது ஹீட் சம்மந்தப்பட்ட விஷயம், லண்டனில் ஃபாரின்ல அந்த மாதிரி ஹீட் சம்மந்தப்பட்ட டிசீஸ் கிடையாது, அதனால் இதுக்கு கண்டுபிடிப்பு இல்லைன்னு சொல்லப்பட்ட விஷயந்தான் உண்மை. ஸோ எண்ணெய் தன்மை பொறித்த உணவுகள் உணவுகளை தவிர்த்து காரத்தன்மை மிக்க உணவுகளை எடுத்துக்கொண்டாலே போதும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், சாகும் வரைக்கும் ஏதோ ஒரு கிரேடு கிடைத்தாற் போல் எனக்கு அல்சர் பாடி டயபெட்டிக் பாடி என்று மெடிக்கல் டேர்ம்ஸுகளை சொல்லிக்கொண்டு அல்லது புலம்பிக் கொண்டு ஜெலிசில் போன்ற ரசாயன மாத்திரைகளை விழுங்கி கொண்டே இருக்கிறோம். லைஃப் ஸ்டைல் அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா நோய் அப்படின்னாலே டாக்டர் ஹீலர் பாஸ்கருடைய பேச்சை கேட்டப்புறம் எல்லாரும் மாறிட்டு போய் நிற்கேன், வாட் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம், நீங்கள் வைத்தியம் போங்க. இப்போ நானே திருச்சி சிவாசிலேருந்து வர்றேன், எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா காப்பாற்றுறது நவீன மருத்துவம் தான், அதுக்கு ஈடு என எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ப்ராப்ளம் நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்லி 5% தான். ஆனால் 95% நம்ம வரக்கூடிய அத்தனை நோய்களுக்கும் காரணம் நம்மளோட முட்டாள்தனம் தான், அறியாமை தான், அடிமைத்தனம் தான். வாட் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம், எனக்கு அடிக்கடி அல்சர் அல்சர்னு பந்தாவாக சொல்லிகிட்டே இருப்போம். தம்பி சொன்ன மாதிரி பசிக்காமல் சாப்பிட்ற புத்தி நம்மகிட்ட, ரெண்டா டயத்துக்கு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஏதோதோ சாப்பிட்றோம், ஒன்று வேண்டாம். இப்போ எல்லாரும் கண்மூடித்தனமாக ஒரு விஷயத்தில் முடிவுக்காங்க. நான் ஆயிரக்கணக்கான பேஷண்ட்டுகளோட பழகியிருக்கேன், பேசியிருக்கேன், என்னுடைய கான்செப்ட் அங்கே ஜெயிச்சிருக்கேன், என்னுடைய கான்செப்ட் இல்லை சாரி, இயற்கையின் கான்செப்ட், இயற்கையின் கான்செப்ட் கம்பீரமாக ஜெயிச்சதுனால செஞ்சு சொல்கிறேன். எந்த உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் தயவுசெய்து ஏதோ ஒரு பழங்கள் சாப்பிடுங்க. பழங்கள் வந்து அன்கம்பேரபிள் ஃபுட் இன் த வேர்ல்டு, உலகத்தில் அதுக்கு ஈடு என எதுவுமே கிடையாது. என்ன பெரிய கொடுமை, இந்த பழம் விற்கிறவங்களுக்கு அதை பற்றி அறிவு கிடையாது, அது பெரிய கொடுமையான விஷயம். ரெண்டாவது பெரிய கொடுமை, நானும் ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அற்புதமான ஆல்கலைன் ஃபுட்டை அசிடிட்டி ஃபுட்டாக மாற்றி சாப்பிட்றோம். கண்ணுக்குட்டி குடிக்க வேண்டிய பால் அதில் ஊற்றி கெமிக்கல் டிசல்ஃபமேட்டுங்கிற கெமிக்கல் ப்ராசஸில் உருவாக்கப்பட்ட சீனியும் கலந்து சாப்பிடும்போது நீங்கள் பழம் எந்த ஒரு சோலையில் நீங்கள் சாப்பிட்டாலும் அந்த உணவு நெகட்டிவ் ஃபுட்டு தான். தயவுசெய்து இது மைண்ட் செட்டிங்கில் வச்சுக்கிடுங்க. ஸோ பழத்தை ராவாக சாப்பிட்டு பழகுங்க, அதை விட ராணா ஒரு வேற அர்த்தம் பார்த்துறாங்க. நான் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி
காலையில் ஆட்டோவில் வரும்போது, இது என்ன தம்பி மீட்டிங் நடக்க அப்படின்னாரு என்கிட்ட ஒரு பெரியவர். இது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது, பழங்கள் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, அதை பற்றி ஒரு பெரிய மீட்டிங் நடக்கிறாங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக பெரிய பெரிய அறிஞர்கள் அதை பற்றி பேசுகிறாங்கண்ணா. இந்த பழங்கள் தானேயா, இந்த ஒயின் ஷாப்லலாம் ஒயின்லாம் அந்த பழத்தில் தான் தயார் பண்ணுறாங்க, நம்ம அதை டெய்லி சாப்பிட்றதாங்கிறார். என்னத்தோ சொல்ல அவருக்கு மைண்ட் செட்டிங்கில், ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதான் ஒரு டானிக்கில் பார்த்தாலும் பழம் தான் போட்டிருப்பாங்க, ஒயின் ஷாப்லேயும் பழம் தான் போட்டிருப்பாங்க, பழத்துலேருந்து சாறு வர்ற மாதிரி. ஸோ ஒரு கெட்ட விஷயத்தை கூட பழம்னு சொல்லித்தான் நம்ம மனுஷங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. தயவுசெய்து இன்றைக்கிலேருந்து ஒரு கான்செப்டுக்கு வாங்க, எந்த உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் ஒரு பழங்கள் சாப்பிட்டு பழகு. மூன்று வேளை மூன்று விதமான பழங்கள் சாப்பிட்டா அதில் உள்ள வைட்டமின் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே உடம்புக்கு சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஆரஞ்சு பழத்தை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக நெட்டில் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன், நான் ஒரு சின்ன ப்ரோக்ராம் பண்ணேன், அதனால் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கூடிச்சு. ஜி டிவின்னு ஒன்று தெரியும் தெரியுமா உங்களுக்கு, ஜி தமிழில் அழகிய பெண்ணின்னு ஒரு நிகழ்ச்சி. ஒரு அழகிய ஆன்மகன் தான் அங்கே இருக்கணும், அவங்களுக்கு வேறு ஆளே கிடைக்கல போல இருக்கு, என்ன கூப்பிட்டுட்டாங்க. அழகிய பெண்ணை நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 60 நாள் நம்முடைய பாரம்பரிய உணவுகள் எப்படி தயாரிப்பது, அதோட மெடிசினல் குணம் என்னங்கிறத அதில் பண்ணி. யாராவது பார்த்துருக்கீங்களா, கையை தூக்கலாமா? அப்பாடா கொஞ்சம் பேர் பார்த்துருக்கீங்க, கொஞ்சம் சந்தோஷம். ரைட், நம்மளோட பாரம்பரிய பாட்டி உணவுகளை எப்படி அதை பாப்புலாரிட்டி பண்ணலாங்கிறதுக்காக எனக்கு கொஞ்சம் நாலேஜ் கம்மி, வெளியே இருந்து விஷயங்களை வாங்கி தான் ஆகணும். படித்தது வெறும் டிப்ளமோ கோர்ஸ், நெட்டில் இருந்தும் அங்கங்கே நிறைய கலெக்ஷன் பண்ணும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், ஏஃபார் ஆப்பிள்ங்கிறது பெரிய மடத்தனங்கிறதையும், ஆரஞ்சு பழத்தை காட்டிலும் 7 மடங்கு அதிக சத்து நம்ம ஒரு ஐயா பழம் சாரி கொய்யா பழத்தில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அது ஏன் கொய்யா பழம் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது நினைக்கேன், அந்த பழத்தை கொய்யாமல் விழுந்ததுனால அது கொய்யா பழம். ஓகே, அந்த கொய்யா பழத்தில் 7 மடங்கு வைட்டமின் சி இருக்கு. அப்போ நம்ம ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா பந்தாவான்னு நினைக்கிறோம், கொய்யா பழத்தை சாதாரணம் நினைக்கிறோம், ஒன்றுமே வேண்டாம். மலச்சிக்கல் 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 தான் ஆதி நோய், அதில் வர்றதான் மீதி நோய். இந்த மலச்சிக்கல் பிரச்சனையோடு தப்பிக்க நினைக்கிறவங்க வெரி வெரி சிம்பிள், சாயந்தரம் ஒரு கொய்யா பழத்தை அழகாக கட் பண்ணி சாப்பிடுங்க. இல்லை சார், பழம் சாப்பிட்டா சளி பிடிக்கும், நீங்கள் விவரமாக பேசுகிறீங்கன்னு கேட்பாங்க. அடுத்த கேள்வி, உலகத்தில் இது ஒரு பெரிய முடத்தனம் எதுவுமே கிடையாது, இந்த மலையில் நனைஞ்சிச்சு சளி பிடிச்சின்னு சொல்லுவாங்க. ஆரோக்கியத்தை சம்மந்தப்பட்டு பேசுகிறோம், அதனால் ஜாலியாகவே பேசுவோம். மலையில் நனைஞ்சோம் அதனால் சளி பிடிச்சிருச்சு. ஒரு ஸ்கூல் விட்டு போகும்போது எல்லா பிள்ளைகளும் நனையுது, ஆனால் 2-3 பிள்ளைகள் மட்டும் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு லீவ் போட்டுருது. என்னன்னு கேட்டால், அந்த மலையில் நனைஞ்சிச்சு அதனால் வந்துருச்சு. இன்னமும் கடவுள் வந்து சளி கிருமியில் மலையிலேருந்து அனுப்பி அந்த பிள்ளைக்கு கொடுத்த மாதிரி ஒரு எண்ணம், மலையில் நனைஞ்சா அது வருது. வெளியூருக்கு போனேன் எனக்கு தண்ணி சேரலை, அமை கரெக்டாக ரொம்ப ஒரு இப்படி ஒரு வசனம் பேசிட்டு இருப்போம். வெளியூர் போனாங்க தண்ணி சேரலை, கூட்டி கழித்து பார்த்தா ஹீலர் பாஸ்கர் சொன்னார்ல, நம்ம ரத்த ஓட்டத்தில் குறிப்பிட்ட சத்துக்கள் குறைவு, ஐ மீன் ரொம்ப ஸ்டைலாக சொல்ல போனால் நோய் எதிர்ப்பு சக்தி உனக்கு இல்லை, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை அதனால் நோய், அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. ஏன்னா இந்த மீட்டிங்கோட கூட்டி கழித்து கான்செப்டே, கிருமிகள் என்பது வெளியிலேருந்து வருவதில்லை, நம்ம உடம்ப நல்ல ஸ்டெமினாவை வச்சுக்கிட்டா. அந்த அம்மா காலையில் அந்த ஆரோக்கிய அன்னை பேசிச்சு, எய்ட்ஸ் கிருமிகளை கூடு நான் குடிச்சு காட்டுறேன் எனக்கு எய்ட்ஸ் வருதான்னு பார்ப்போம் அப்படி சொன்னாங்க. அக்கா இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கு, நம்ம மைண்ட் செட்டிங்கில் இவ்வளோ நாளும் வைத்தியம்னா சுத்தம் சுகாதாரம் ரொம்ப கிளீன்லெஸ். தம்பி காலையில் பாஸ்கர் சொன்னார், உலகத்திலேயே ரொம்ப சுத்தமான தண்ணீர் இந்த மினரல் வாட்டர் ஹாட் பண்ண தண்ணிங்கிறது தப்புங்கிறது உங்களுக்கு புரிய வச்சுட்டார். இந்த விஷயம் உண்மையாக இல்லையான்னு சிந்திக்கும் போது எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, கொஞ்ச நேரத்தில் அந்த ஐடியா வந்துச்சு, நான் சொல்கிறேன் சரியாக தப்பான்னு பார்ப்போம். இந்த சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் ரொம்ப போதிக்கிறாங்க, ஓகே. ஆனால் எங்களோட நேச்சுரோபதி கான்செப்ட் என்னென்னா, எவ்வளவு தான் நீங்கள் சுத்தம் சுகாதாரம் இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்றதுலாம் தப்பு தப்பான உணவுகளாக இருந்தால் உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி போய்விடுகிறது, அதனால தான் நோய் தாக்கம். இதுதான் அந்த கூட்டத்தில் நீங்கள் எல்லோரும் கற்றுக்க வேண்டிய செய்தி. இது உண்மையாக ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன விஷயம், நான் இது உண்மையாக சொல்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம், எனக்கு டெய்லி ஒரு 20-30 பேஷண்ட்டை நான் பார்க்குறேன், வர்றவங்கிட்டலாம் நான் ரொம்ப கெட்ட பேர் வாங்குவேன், இன்னையா டாக்டரையா பெரிய மனுஷனாக இருக்கீங்க, ஏதாவது மருந்து கொடுக்கக்கூடாதோ, அதெல்லாம் அடிக்க வச்சுருக்கீங்களே அதெல்லாம் எதுக்குன்னா, அதெல்லாம் வைத்தியருங்கிற பந்தாவுக்கியா, முதல்ல ஒரு நாளைக்கு 18 கிளாஸ் தண்ணி குடி, அப்புறம் பழம் சாப்பிடணும், பறக்க பறக்க சாப்பிடாத டாக் ஸ்டைலில் மனுஷன் மாதிரி சாப்பிடு, இப்படி நிறைய விஷயங்களை சொல்லுவேன். என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க, இன்றைக்கி மருந்தை கொடுங்கம்மாங்க. பட்டு
சிக்கன் குனியான ஒரு சீசன் வந்தது. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் உடம்ப நொண்டி நொண்டி போயிட்டே தான் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆஸ்பத்திரியில் வந்து 300-400 டோக்கனே ஓடிட்டுச்சு. சிக்கன் குனியா இருக்க அவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டால் உடனே சுகமாயிருந்தாங்க. அப்புறம் 2-3 மாதம் கழித்து அவர் கொடுத்த அந்த ஸ்டீராய்டு அதிகப்படியான வீரியமுள்ள மருந்துகளால் அந்த காலருடைய அந்த டோட்டலாகவே அந்த கால் பிளாஃப் ஆகி ரொம்ப நாளைக்கு நொண்டிட்டு இருந்தாங்கங்கிறது உங்களுக்கும் தெரியும். நீங்களும் உங்கள் ஏரியாவில் அதை அனுபவிச்சிருப்பீங்க. சிக்கன் குனியா வந்ததுனால தான் இன்னும் கஷ்டப்படுறேன்னு புலம்பிட்டு இருக்கிற முன்கதை சுருக்கமுள்ள நோயாளிகளும் உண்டு. இதில் என்ன நான் கற்றுக்கிட்டேன்னா, எத்தனையோ பேஷண்ட்டு எத்தனையோ பேர் டி கிரேடு ஏ கிரேடு பீப்புள்ஸ்லாம் வர்றாங்க, ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் எனக்கு இந்த வியாதி வந்துச்சுன்னு வரவே இல்லை. ஆனால் அந்த சமூகத்தை குறித்து நான் ஒரு கருத்து சொல்ல வந்தேன்னா, அவங்க எப்பவும் சாக்கடை உரங்கள் பழகுவது சகஜம். அவங்க எப்பவுமே இந்த கொசுக்களினால் நோய் பரவிருதுன்னா கண்டிப்பாக அவனுக்கு தான் கிடைக்கணும். ஏன்னா அவன் தான் எம்டி பாடியாக இருக்கான். நம்மளாவது ஒரு 2-3 ஷர்ட் போட்டுட்ருக்கோம், பேர் பாடியாக இருக்கிறான். குறத்தையும் கிட்டது சாரி பேர் வந்துருச்சா, அந்த மரியாதைக்குரிய நரிக்குற சமூகத்தில் யாருக்குமே சிக்கன் குழியாக வரல, மூட்டு ஒளி வரல, என்ன காரணம் ப்ளீஸ் கைதட்டுங்க. ஒரே ஒரு உண்மை மட்டும் தெரியுது, அவங்ககிட்ட இருக்கிற ஒழுக்கம் நம்மகிட்ட இருக்கிற ஒரு ஒழுங்கினம். யாராவது அவங்க மலையில் சூரிய வாயில் சோறுங்கிற கான்செப்ட் அவங்ககிட்ட உண்டு. நம்ம ராத்திரி பேய் மாதிரி 10 மணி 11 மணிக்கு சாப்பிட்றோம், உண்மையா இல்லையா? 11 மணிக்கு சாப்பிட்டுட்டு உடனே படுத்தீங்கன்னா உங்களுடைய டைஜஷன் சிஸ்டம் வீக்குங்கிறது அடிப்படை நாலேஜ். சப்போஸ் அது முடிஞ்சவொடனே ஒரு தாம்பத்தியம் கூட நிகழும், இன்னும் கொஞ்சம் உடம்பு தப்பாயிருது. அப்போ லேட் நைட் சாப்பிட்றதும் இயற்கைக்கு புறமான ஒரு விஷயம். அதனால தான் ஒபேசிட்டிங்கிற விஷயத்த இந்த அனுபவத்தின் மூலம் நான் கற்றுக்கொண்டேன். ஸோ இந்த கூட்டத்தின் மூலம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், தயவு செய்து லேட் நைட் சாப்பிடாங்க. 7 மணி 7:30 சாப்பிட்டு பழகுங்க. அந்த சமூகத்தில் உள்ளவங்க யாராவது ராத்திரி, இன்னோட பெரிய ஒரு நோய், இப்போ நோயினா என்னமோ கிருமி தொற்றுங்கிறத விட என்னுடைய அனுபவத்தில் நாம் கண்டுகொண்ட உண்மை என்னென்னா, 90% லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் தான் காரணம். லைஃப் ஸ்டைல் முன்ன மாதிரி இல்லை. நாங்கள் ரொம்ப ஃபாஸ்ட் லைஃப்பில் இருக்கோம்னு சொல்லி நம்ம நம்மளே ஏமாற்றிக்கிட்டு தப்பு தப்பாக வாழ்ந்துட்டு கடைசியில் பெரிய ஸ்டார் ஹோட்டல் ரிசப்ஷனில் உட்காந்துட்டு ஆறு டிவி பார்த்துட்டு லைஃப் டைம் வேஸ்ட் ஆகிட்டுருக்கு. பட் உண்மையை நீங்கள் இப்போ நீங்கள் கற்றுக்கிற விஷயம், தயவு செய்து இந்த இருக்கிற எல்லாருமே ஆரோக்கிய குடும்பம், ஆரோக்கிய கருத்துக்களை பரப்புவதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன், எனக்கு தெரிந்ததை கடத்துகிறேன். அப்போ எங்கெங்கெல்லாம் நோய் வருதுன்னு பார்க்கும்போது, டிவி பார்த்துட்டே சாப்பிட்ற பழக்கம் எத்தனை பேர் தயவுசெய்து கை தூக்குங்க. யப்பா மெஜாரிட்டி அதான் போல இருக்கு. இது ஒரு லயன்ஸ் கிளப் மீட்டிங்கில் கேட்கும்போது இதே மாதிரி தூக்குனாங்க. நான் ஒரு மேடத்தை பார்த்து கேட்டேன், என்ன மேடம் நீங்களும் இப்படித்தானா டிவி பார்த்துட்டானா? நான் கூட முன்னப்பில் சார் என் வீட்டுக்காரருக்கு வந்து டிவி பார்த்துட்டு தான் நான் சாப்பிட கொடுப்பேன் அப்படின்னா. என்ன சார் விஷயம், இதுக்கு முன்னாடி அது சொத்த இது சொத்த சரியில்லை பாரு, நான் வாடகை சோத்த தூக்கி முன்னாடி வச்சு டிவி போட்டுட்டேன், அதை மனுஷன் சொல்லி விட்டுட்டே சாப்பிட்டு போயிடுறேன். எந்த கொஸ்டின் எனக்கு வர்றதில்லை. சொல்லு என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு முக்கியமான சேனலை போட்டு கொஞ்சம் பார்த்துட்டுருங்களேன்னா அவர் அங்கே உள்ள ரெண்டு கொசு கொடுத்தாலும் நான்வெஜ் தான் சாப்பிட்டுவார். சின்ன பிள்ளைகள் அப்படி ஏமாத்துறோம். இந்த காலத்தில் நலாப்பாரு சோரை காட்டி ஏமாத்துற மாதிரி உனக்கு பிடிச்ச சேனல் எது சொல்லு, அந்த நேரம் பார்த்து சாப்பாடை வச்சு திங்க வர்றது தப்பு. என்ன நடக்கு, எல்லாமே சயின்டிஃபிக் ப்ரூஃப். உடல் மனம் ஆத்மா எல்லாரும் நிறைய பேசியிருக்கோம். ஒரு உணவை பார்த்த உடனே எச்சு ஊறணும். ஏன், அது இறைவன் சிஸ்டம். ஒரு ஊறுகாயை பார்த்தவொடனே ஊறுது, அதே மாதிரி அல்வாவை பார்த்தவொடனே ஊறுது. ஆனால் அதே அல்வா வந்து துஷ்டி வீட்டில் இருந்தால் ஊறாது, அறுவறுப்பாக இருக்கும். மனசு லயக்கும் போது தான் அந்த உமிழ் நீர் ஊறுது, ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் சேர்ந்து வருது, அப்போ அந்த ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகுது. அப்போ சயின்டிஃபிக்காக உணவு உண்ணுதல் தியானம்னு திருமூலர் சொல்கிறார். உணவு சாப்பிட்றதே ஒரு தியானம். அப்போ நீங்கள் சாப்பிட்றது டிவி பார்த்துட்டே சாப்பிட்டீங்கன்னா உடம்புல டிசீஸ் தானே? இன்னைக்குலேருந்து எல்லாரும் டிவி பார்த்துட்டே சாப்பிடுங்க. ஆனால் டிவி ஆஃப் பண்ணிடுங்க, டிவி போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு பாருங்கள். இல்லைனா எப்போ பிள்ளைங்க போர் அடிக்குன்னு சொல்கிறாங்களோ அந்த நேரம் டிவி ஆஃப் பண்ணிட்டு இது பண்ணுங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபுட் பாய்சனே வருதுங்கிறா. ஒரு டீ என்னவோ சொல்லுவாங்களே, ஒரு தியேட்டரில் நடந்த சம்பவம். ஒரு சினிமா தியேட்டரில் ஒரு பெண்ணு படத்தை பார்த்துக்கிட்டே பிள்ளைக்கு பால் கொடுத்துருக்கா. அப்போ அந்த உணர்வுகள், சிந்தனைகள், காம உணர்வு, ஏதோ சம்திங் ராங் ஆன் பாடி.
பிள்ளை வந்து படம் படிஞ்சு வெளியே வரும், பிள்ளை செத்து கிடக்கு. நிஜம். ஏன் மனசார அந்த பிள்ளைக்கு பால் கொடுப்பது வேற, டிவி பார்த்துக்கிட்டு சாரி படம் பார்த்துக்கிட்டே இந்த உணர்வோட கொடுக்கும் போது அந்த பாலை விஷமாயிருங்கிறது உடம்போட சிஸ்டம், இயற்கை நுட்பம். இயற்கை நுட்பம் அதான் உண்மை.